ராமாயணத்தில் வரும் ஜடாயு என்ற பறவை இறக்கி வெட்டப்பட்டு விழுந்த இடம் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள சடாயுமங்கலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில்தான் பிரம்மாண்டமான ஜடாயு சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். இராமாயண இதிகாசத்தில் வரும் ஜடாயு என்ற பறவை முக்கியத்துவம் வாய்ந்தது. மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக விளங்கும் கருடனின் சகோதரனான அருணனின் மகன்தான் ஜடாயு. வனத்தில் ராமனோடு இருந்த சீதையை ராவணன் நய வஞ்சகமாக தூக்கி கொண்டு புஷ்பக விமானத்தில் பறந்தான். அப்போது ஜடாயு ராவணனோடு போரிட்டது. அப்போது ஏற்பட்ட சண்டையில் ராவணன் தன்னுடைய வாளால் ஜடாயுவின் இறக்கைகளில் ஒன்றை வெட்டினான். படுகாயமடைந்த ஜடாயு ராமனிடம் சீதையை தூக்கி போன திசையை காட்டிவிட்டு உயிரிழந்தது. இறக்கை வெட்டப்பட்டு ஜடாயு விழுந்த இடம் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள சடாயுமங்கலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில்தான் பிரம்மாண்டமான ஜடாயு சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். ஜடாயு எர்த் சென்டர் என்று அழைக்கப்படும் இந்த இடமானது கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் உள்ளது. இதனால் இந்த சுற்றுலாத்தலம் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஜடாயு விழுந்து கிடந்த இடம் ஜடாயு பாறை என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஊர் ஜடாயு மங்கலம் என்ற பெயரில் விளங்குகிறது. ஜடாயு பாறை மீதுதான் பிரம்மாண்டமான ஜடாயு சிலை அமைந்துள்ளது. இது சிறந்த சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. உலகிலேயே மிகப்பெரிய பறவை சிற்பம் இதுதான். இந்த சிலையை உருவாக்கியவர் திரைப்பட இயக்குனர் ராஜு அன்சல். இவர் தனக்குள் உண்டான எண்ணத்தை இப்படி உருவமாக மாற்ற 7 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. வீரம் மற்றும் துயரத்தின் உருவம்தான் இந்த ஜடாயு சிலை. சீதையை காப்பாற்றும் முயற்சியில் உயிர் தியாகம் செய்த ஜடாயு பெண்களின் கௌரவத்திற்கும் பாதுகாப்புக்கும் சமர்ப்பணம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்று ராஜு அன்சல் கூறினார். மலை உச்சியில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஜடாயு சிலை ஒரு இறக்கை இல்லாமல் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் நீளம் 200 அடி, அகலம் 151 அடி, உயரம் 69 அடி அளவு கொண்டது. 15,000 சதுர அடியில் இந்த ஜடாயு சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 52 இறகுகள் கொண்டதாக இந்த பறவை இருக்கிறது. இதன் செலவு தொகை ரூபாய் 100 கோடி. மொத்த பரப்பளவு 65 ஏக்கர் கொண்ட இந்த பூங்காவில் 3D அருங்காட்சியகம், தொலைநோக்கி கருவியை கொண்டு பார்வையிடும் வசதி, 12D தியேட்டர், மலை உச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி, மலையை மேற்பகுதியில் இருந்து பார்க்க ஹெலிகாப்டர் வசதி போன்றவை செய்யப்பட்டிருக்கின்றன. ஜடாயு பாறைக்கு நமது தென்காசி லைஃப் டீம் விசிட் செய்து வெளியிட்ட வீடியோவின் இணைப்பு கமெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. நேரமிருப்பின் பார்க்கவும்.